நாங்க வேண்டாத தெய்வமே இல்ல நல்லபடியா நினைவு திரும்பி வருவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஜானா ஆனா ஒரு நம்பிக்கை எப்பவும் விபத்திலேயே உயிர் போயிருக்க வேண்டியது அந்த மாரியம்மை புண்ணியத்துல தான் நீ செத்து பொழைச்ச அந்த அம்மா கைவிட மாட்டானே எனக்கு ஒரு துணிச்சல் இருந்துட்டே தான் இருந்து இப்ப சொல்லாத நீ அழுகாத எனக்கு இல்ல தெரியும் விபத்து நடந்ததுல இருந்து ஜானா ஊரே நம்ம வீட்ல தான் காட்டாத டாக்டர் இல்ல ஏறாத ஆஸ்பத்திரி இல்ல ஏ டாக்டர் அந்த அம்னீஷியா பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணிரலாமா அவங்க ஊர் போன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ லெட்ஸ் see என்ன சொல்லுவியே குளிக்க மாட்டேன்னு இப்ப ரெண்டு பார் சோப் தேச்சி நீ குளிக்கணும் அவ்வளவு நாளாச்சு நீ குளிச்சி சும்மா தடச்சு விட்டுறோம் அவ்வளவுதான் சே ஊருக்கு வா இங்க பாருங்க மாடா உன்ன குளுற குளுற குளுப்பாட்ட சரி நான் போய் டாக்டர் பார்த்து பெரிய கும்புடா போட்டுட்டு பணத்தை கட்டிட்டு ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வரேன் அண்ணா ஊருக்கு போறானே ஆனந்த் கிட்ட சொல்லிட்டியா அவர் எப்ப வருவாரு எங்க தங்கி இருக்காரு சோ இட்ஸ் எ பார்ஷியல் ரெக்கவரி பழைய ஞாபகம் அத்தனையும் திரும்ப வந்த பொண்ணுக்கு விபத்துல அவன் இறந்து போனது மட்டும் தெரியலன்னா ஆனந்த் சாகரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கணும் அதாவது லாரி அவன மோத போகுதுங்கிற அதிர்ச்சியிலேயே ஜானாவுக்கு நினைவு தப்பி இருக்கணும் இப்பதான் பழையபடி ஆயிடுச்ச பொண்ணு பக்குமா நாங்களே சொல்லிட்டா அவ அறிவுக்கு புரியாத நம்ப முடியாத அந்த சம்பவத்தை அவளால ஏத்துக்க முடியாது மூளைய கசைக்கிட்ட யோசனை செய்வா இந்த நிலைமையில அந்த மென்டல் ஸ்ட்ரெயின் அவளுக்கு பைத்தியம் பிடிக்கவும் செய்யலாம் சோ எப்படியும் பழைய நினைவுகளை அவளே திரும்ப பெறறதா நல்லது உடனடியா குணப்படுத்திடலாமா டாக்டர் ஏற்கனவே மூணு முறை இந்த பவர்ஃபுல் மெடிசனை கொடுத்தாச்சு இந்த கண்டிஷன்ல ஐ காண்ட் ரிஸ்க் அகைன் உடம்ப சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் வி கேன் டேக் கேர் ஃபார் தி ஃபைனல் ட்ரீட்மென்ட் அவ மனசுல எந்த கவலையும் ஏக்கமும் இருக்க கூடாது தானா சாப்பிடணும் ரத்த சோகை போகணும் பிளட் பிரஷர் நார்மல் ஆகணும் அந்த பொண்ணு இப்பவே வாய்க்கு வாய் ஆனந்த் ஏப்போறுவார் ஆனந்த் ஏப்போறுவார்னு கேட்டுக்கிட்டே இருக்குதே டாக்டர் அதான் கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கானே ஐயோ அவன கூப்பிட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா டாக்டர் அதான் உங்க தலையத்து நினைச்சுக்கிட்டு பொண்ணு குணமாற வர அவன் கையில கால விழுந்து கூட்டுவாங்க ஏற்கனவே அவன் பேச்சில நடையில இருக்கிற வித்தியாசம் அவளுக்கு சந்தேகம் வரும் அவ நடிகன் அவளுக்கு எக்கானக்குன்னு தெரிய கூடாது சோ நோ சினிமா மேகசின் ஹியர் இன்னொரு தடவை உன் முகத்தை இந்த பக்கம் பார்த்த உசுரோட போக மாட்டேன் நீ அதையாவது செய்யுங்க சார் உங்களுக்கு புண்ணியமா போட்டும் ஏற்கனவே எனக்கு இருக்கிற கட்ட பேரு பத்தாது கம்மு நான் நிக்கிறப்பவே அடிச்ச மாதிரி அழுவுதாங்க அந்த பொண்ணு அதுக்குதான் சுயபுத்தியே கிடையாதுங்களே தயவு பண்ணி நீங்களாவது கொஞ்சம் ஒத்துழை கூடாதா சார் எதுக்கு ரேஷன்ல அஞ்சு கிலோ புண்ணியம் கொடுப்பியா நீ நாளைக்கே ஒரு பையன் நைனான்னு கூப்பிடும் அதுக்கு சோய புத்தி இல்ல எடுத்துட்டு போய் வளரான்னு சொல்லுவீங்க போயா இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுவீங்களே சார் உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்ல எனக்கு யாரும் இல்ல தனியா வந்த தனியா போற உங்களையே நினைச்சு அது ஏங்கி செத்து போயிடும் சார் சாவட்டும் நல்லா சாவட்டும் என்னென்ன பயமுறுத்துறியா சினிமாக்கார மாதிரி படம் ஓடலன்னா நாம தான் பொறுப்பு ஷூட்டிங் நடக்கலன்னா நாம தான் பொறுப்பு ஹீரோயினுக்கு மசக்கன்னா நாம தான் பொறுப்பு